ராமானுஜதயாபாத்தம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தவேஷிதம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புதயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிகரானிதனான்மேனே அஸ்மத்குரோத்பகவதோ ஸ்ரீதிஹிந்தோஃ ராமானுஜஸ்யசரணௌசரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபுந்தராஜம் வேதாந்தரத்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் த்ரியந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாத்ரயாமஹ அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மம் சுஜாலே. நிரவதி கருணாத்மௌ வேதசூரா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஞான சம்பத்தியான விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்லி கொண்டு வரும்போது பிரத்யக்ஷ பிரமாணத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து அனுமான பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று மூன்று முக்கிய பிரமாணங்கள் நம்ம மதத்தில் உத்தந்திருக்கா. பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனம் என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாயம் என்ன அர்த்தம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாயம் மூணு விதம் இருக்கலாம், அதான் பிரமாணம். மூணு விதம் அப்படிங்கிறா, மூணு விதமா தெரிஞ்சுக்கலாம், அதாவது மூணு விதமா ஞானம் வரும். முதல் உபாயம் தான் பிரத்யக்ஷம் என்று பெயர். பிரத்யக்ஷம்னா இந்திரியங்கள்னாலே சாட்சாத்தா ஞானம் வரும் நமக்கு. கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ இந்திரியங்கள்னாலே சாட்சாத்து நமக்கு வர ஞானத்துக்கு பிரத்யக்ஷம் பெயர். ஆனா ஞானத்துக்கான உபாயமான இந்திரியங்களுக்கும் பிரத்யக்ஷம் என்று பெயர். பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கணும்னா கண்ணால நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அப்படின்னா காதால நேர கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், கையால தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால மனசை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது உபாயம் அனுமானம் என்று பெயர். அனுமானங்கிறத பிரத்யக்ஷமா நேர பார்க்கல, ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட வேற ஒண்ணு பார்த்து வேற ஒண்ணு இருக்கிறதா ஊகிக்கிறதுக்கு அனுமானம் என்று பெயர். புகையை பார்த்துட்டு வன்னி இருக்கு, நெருப்பு இருக்குன்னு ஊகிச்சுக்கிறான். கீழேந்து பார்க்கிறவன் மல மேல நெருப்பு இருக்கு, இவன் கீழே இருக்கான், கீழேந்து பார்த்தா மேல இருக்கிற நெருப்பு தெரியல, புகை மாத்திரம் தெரியுது. அதை வச்சு இந்த புகை இருக்கிறத மாத்திரம் பாக்குறான், புகை பிரத்யட்சமா தெரியுது, நெருப்பு பிரத்யட்சமா தெரியல, ஆனா புகையை வச்சிருந்து அங்க நெருப்பு இருக்குன்னு ஊகிச்சுக்கிறான். அதுதான் அனுமானம் என்று பெயர். மூணாவது சப்தம் அப்படின்னா யாரா ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தம்னு பெயர். யாரா ஒருத்தர் சொன்ன அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தம் என்று பெயர். அந்த வாக்கியத்துக்கு சப்தம் என்று பெயர். அதாவது நெருப்பு சொன்னா அக்னி இருக்கு என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூணு உபாயம் உண்டு. சில சமயம் அக்னியை கண்ணால நேர பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது பிரத்யக்ஷம். சில சமயம் அக்னியை நேர பார்த்து தெரிஞ்சுக்க முடியலன்னா கூட புகையை பார்த்து அந்த அக்னி இருக்கிற ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம், இந்த அனுமானம். மூணாவது புகையை கூட பார்க்கலாம், இவன் ஆக்குப்படியே உட்காந்துருக்காங்கன்னா கூட யாராவது பெரியவர் வந்து அங்க ஒரே நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அதுல நம்பிக்கை வச்சு நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சப்தம் என்ன பெயர். இந்த மூணு பிரகாரத்தினாலே ஞானங்கிறது இவளுக்கு வரும். அதனால பிரமாணங்கள் விசிட்டா துவைன் வதத்துல மூணு என்று சொல்றதுண்டு. இப்படி இருக்கச்ச இதுல பிரத்யக்ஷம் பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லியாச்சு. இப்போ 356வது திருநாமத்திலிருந்து அனுமானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயம். ஒன்று ஒன்றுலையும் விஷயங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அனுமானத்தை பற்றி எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பக்கங்கள் எழுதி வச்சிருக்கா. நியாயசாஸ்திரத்தில் அனுமானம் தான் பிரதானம். நியாயசாஸ்திரத்துக்கு ஆன்மீக்ஷிகின்னு பெயர். ஆன்மீக்ஷிகி அப்படின்னா அனுமானத்தை பற்றி சொல்ல வந்த சாஸ்திரம் என்று அர்த்தம். அதுல அவ சாஸ்திரத்துல அதுதான் பிரதான விஷயம். அதை பத்தி தான் எத்தனையோ புக்கங்கள், ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் எழுதிப்போ அந்த அனுமான விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போகுது. அனுமான அத்தியக்ஷமான பகிர்பாவ விநாயக, அனுமான மானதா லக்ஷ்மஜ்ஞா, அனுமா மானதா லக்ஷ்மஜ்ஞா, அனுமா பாதி தர்க்கா, அனுமான துவாபரோத்தார பிரகார விதக்ரணீஹி, உபாதி லட்சணோபாதி விதூனன விசேஷவித்.
வியாப்தி ஸ்வரூபம் வியாப்தி கிராகமான விசாரக வியாப்தி கிரக பிரகார வேத்தா வியாப்தியாதி விபாகம் அப்படின்னு ஆரம்பிச்சு அனுமான விஷயங்கள் வருது. அதனால அனுமானம் என்பது ஒரு பிரமாணம் அப்படிங்கறத ஸ்தாபிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது இந்த பிரமாணங்கள் மூணு பிரமாணம் ஒத்துன்றிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். விசிஷ்டாத்வைத மதத்துல மூணு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், மூணு வழியில ஞானம் வரும். இந்த பிரமாணங்கள் மூணுங்கிறத எல்லா மதத்துக்காரனும் ஒத்துக்கல. ஒரே ஒரு பிரமாணம் தான் இருக்குன்னு ஒரு மதம் இருக்கு, ரெண்டு பிரமாணம் இருக்குன்னு ஒரு மதம் இருக்கு, மூணு பிரமாணம் இருக்குன்னு சில மதம் இருக்கு, நாலு பிரமாணங்கள் இருக்குன்னு சில மதம், அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி ஒவ்வொரு மதத்துல ஒன்று ஒன்று இருக்கு. பாரத தேசத்திலேயே அதுவும் வைதிகமா வந்த மதங்கள்லயே எத்தனை வித்தியாசம் இருக்கு. ஒரே ஒரு பிரமாணம் மட்டும்தான், பிரத்யக்ஷம் மட்டும்தான் பிரமாணம். அனுமானங்கிறது ஞானத்துக்கான ஒரு சான்றாக ஆகாதுன்னு சொல்றது சார்வாக மதம். இது நாஸ்திக மதம். இது நாஸ்திகாலெல்லாம் வந்து நேரம் எதை பார்க்கிறோமோ இல்லை இந்திரியங்கள்லாம் நேரம் எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதைதான் ஒத்துக்கோலை தவிர தனக்கு தெரியாத ஒத்துக்க மாட்டார். சொர்க்கம்னோ நரகம்னோ புண்ணியம்னோ பாபம்னோ ஈஸ்வரனோ ஜீவாத்மானோ பரமாத்மானோ இதெல்லாம் எதுவும் அவன் ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் எதுவும் கிடையாதுன்னு பரிகாசம் பண்றார். அதெல்லாம் வந்து கற்பனை தானே அப்படிங்கிறான். வேற எது தெரியுதோ அது மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்ததுதான். அதனால அவா மதத்துல பிரத்யட்சம் மட்டும்தான் பிரமாணம், அனுமானம் பிரமாணம் இல்லை. பிரத்யட்சம் அனுமானம் ரெண்டுமே பிரமாணம் அப்படின்னு சொல்றது வைசேஷிக மதம் அப்படின்னு ஒரு மதம், நியாய மதத்தோடு கூட ஜோடி சேர்ந்த மதம் இருக்கு. அப்புறம் மூணு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு சப்தத்தையும் சேர்த்து பிரமாணமாக சொல்றது சாங்கிய மதம்ங்கிற மதம். நாலு பிரமாணம் அப்படின்னு சொல்றது நியாய மதம் அப்படின்னு கௌதமர் சொன்ன நியாய மதத்துல பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் ஒன்று சேர்த்துட்டு உபமானம் சப்தம்னு நாலு மதம், நாலு பிரமாணம். இது மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு இருக்கு, அநேக மதங்கள் இருக்கு. மூவாம்ச மதத்துல அஞ்சு பிரமாணம் சொல்றவா சில பேர் இருக்கா, ஆறு பிரமாணம்னு சொல்றவா சில பேர் இருக்கா, இதெல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கச்சு நம்ம விசித்திராத்வைத மதத்துல நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா மூணு பிரமாணம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படி இருக்கு, வேதத்துல அப்படி இருக்கு. வேதத்துல ஸ்மிருதிகள்லாம் ஞானத்தை பத்தி சொல்லச்ச சில வசனங்கள்லாம் எடுத்து காமிக்கிறேன். ஞானம் நாலு விதம், இந்த ஸ்மரணங்கிறதையும் சேர்த்து ஞானம் நாலு விதம் சொல்லியிருக்கா. இந்த மூணு தினம் வர ஞானம், அது தவிர ஸ்மரணம் அப்படின்னா பழச நினைச்சு பாக்குறதுங்கிற ஞானம். ஆக ஞானம் நாலு விதம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அப்ப அந்த ஸ்மிருதிகள் சொன்னதையெல்லாம் வச்சுட்டு, வேதம் சொன்னதையெல்லாம் வச்சுட்டு, மகர்ஷிகள் சொன்னதையெல்லாம் வச்சுட்டு, அதை ஆதாரமா வச்சுட்டு மூணு பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நாலு அஞ்சு நான் சொல்றாங்கன்னா அதெல்லாமும் இல்லைன்னு சொல்லல, இந்த மூணுலயே சேர்ந்துடும் உட்பட்டுடும்னு அர்த்தம். அனுமானத்திலேயே எத்தனையோ விதமான அனுமானம் உண்டு இல்லையோ, அதுதான் அவள் விசாரமா சொல்லிட்டு இருக்க நாலு அஞ்சு ஆறுன்னு. ஏன்னா இதுல சேர்ந்ததுதான் அப்படிங்கிறா. இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஐதிஹ்யம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. ஐதிஹ்யம்னா கதை கதையா சொல்லிட்டே ஒரு பிரிவா அடுத்தவாளி சொல்லி அவள் அடுத்தவாளி சொல்லி அவள் அடுத்தவாள் சொல்லி இன்னி வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது ஐதிஹ்யம். நம்மளும் நிறைய ஐதிஹ்யம் கேட்டுருக்கோம், பூர்வாச்சாரியால் ஐதிஹ்யங்கள்லாம் கேட்டுருக்கோம், ஆழ்வார் சரித்திரங்கள்லாம் இருக்கு, பெரியாழ்வாருடைய சரித்திரம் இருக்கு, பல்லாண்டு பாடினார் அப்படின்னு பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பெரியாழ்வார் சரித்திரங்கள்லாம் இருக்கு, முதலாழ்வார்கள் சேர்ந்த கதைகள் இருக்கு, திருமங்கையாழ்வாருக்கு விசேஷ சரித்திரங்கள் இருக்கு, நம்மாழ்வாருக்கு விசேஷ சரித்திரங்கள் இருக்கு, முதிர்கை ஆழ்வார் கதை அதில் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருந்தோம்னா ஐதிஹ்யம் தான் நமக்கு. அனாதிகாலமா அப்படி அனாதிகாலம் இல்லை, அது முன்னாடியிலேருந்து அங்கேயும் சொல்லி சொல்லி வந்துருக்கு அப்படின்னா செவி வழியா நமக்கு வந்துருக்கு. இப்போ ஐதிஹ்யம்னு ஒரு பிரமாணம் சொல்லலையே அப்படின்னு ஐதிஹ்யம் பிரமாணம் சொல்லணும்னு சில பேர் சொன்னா நாம அது பிரமாணம் இல்லையான்னு சொல்லல, அது பிரமாணம் தான். ஆனா மூணாவதா சொன்ன சப்தம்ங்கிற பிரமாணத்துல இது சேர்ந்தோம். பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் மூணு சொல்லிருக்கோம் இல்லையோ, சப்தம்னா என்ன வாக்கியம், சப்தங்கிறதுக்கு இந்த இடத்துல வாக்கியம்னு அர்த்தம். சப்தம்னா வருவேன் சவுண்ட்னு அர்த்தத்தில் இல்லை, ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல வாக்கியம்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு வாக்கியம் சொன்னான்னா அதுல இருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. ஆனா ஐதிஹ்யம் வாக்கியம் தானே, சொல்ற வாக்கியத்தை நம்பி தானே நம்ம வந்து அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த சப்தத்துல சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஏழு எட்டுன்னு எத்தனை பிரமாணம் சொன்னாலும் எல்லாம் இதுல சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனை என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்றவ அனுமானங்கிற பிரமாணம் இல்லைங்கிறார் நாஸ்திக மதத்துல. சார்வாக மதன் பெயர்
இந்திரியங்கள்னால எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது மட்டும்தான் உண்டு, வேற அனுமானங்கிறது கிடையவே கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு. அனுமானத்தினால கூட ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னா, அதெல்லாம் அனுமானத்துல ஊகிச்சு தெரிஞ்சிருந்தா கூட அது பிரமாணமாகாதுங்கிறா. பிரமாணமாகாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சான்றா சொல்ல முடியாது. எத்தனை ஞானம் நமக்கு வெறும் வரும் குருட்டாம்போக்குல வர்றதெல்லாம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. நாளைக்கு மழை பெய்யும்னா வருத்தான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன மழை பெய்யும் தோன்றது அப்படின்னா மறுநாள் மழை பெஞ்சதுன்னு வச்சுப்பான். ஆனா அவன் சொல்றது பிரமாணம்னு எடுக்க முடியாது, ஏதோ ஒன்று சொன்னா நடந்துருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சந்தேகிக்கிறது. பிரமாணம் சொல்லணும்னா அதை நிரூபணம் பண்ணியாகணும். நான் இந்த காரணத்தை வச்சு மழை பெய்யும் சொல்றேன்னு ஒரு காரணத்தை சொல்லணும், அந்த காரணத்தை நிரூபணம் பண்ணணும், அதுக்கு வியாப்தி காமிக்கணும். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு மழை பெஞ்சிருக்குன்னு காமிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் வெறும சொன்னா எனக்கு என்னவோ தோன்றது, இவர் வருவார்னு தோன்றது, ஊர்லேருந்து வருவார்னு தோன்றது அப்படின்னா அவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் பிரமாணம் ஆகாது, ஏதோ அப்படி சம்பவிச்சு. அந்த மாதிரிதான் அனுமானங்கிறதும் பிரமாணம் இல்லைங்கிறாவா, அனுமானங்கிறதும் பிரமாணம் இல்லை. ஏதோ புகை இருந்தால் வண்ணி இருக்குன்னு நினைக்கிறான், சரி புகை இருக்கும் இந்த இடத்துல அக்னியும் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தா அக்னி இருக்கு எல்லா இடத்துல அப்படி இருக்கணுமாண்ணா. புகை இருந்தால் அக்னி இல்லாமல் கூட இருக்கும், இவன் இவன் பார்த்த இடத்துல இருக்கு, வேற எங்கேயாவது இல்லாமல் கூட இருக்கலாம் முடியும். ஆனால் இதெல்லாம் அப்படி சம்பவிச்சிருக்கு. இப்போ குருட்டா போக்கில் நினைச்சிது சில சமயம் சரியாக போயிருக்குன்னா அதை பிரமாணம் சொல்லிட முடியுமோ? அதனால அனுமானங்கிற பிரமாணம் கிடையாது. ஏதோ ஒரு எண்ணம் தான் அது. பிரமாணம்னா இந்திரியத்தால் நேராக வர்றது தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றா சார்வாக மதத்தில், நாஸ்திக மதத்தில். ஆனால் அது தப்பு, அது கிடையாது. அனுமானங்கிறது தனியாக ஒரு பிரமாணம். பிரத்யக்ஷம் எப்படி பிரமாணமோ அதே மாதிரி அனுமானமும் பிரமாணம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த விஷயம் அடுத்த திருநாமத்தில் வரப்போறது. இதே சார்வாக மதத்தில் இன்னொரு மதம் ஒன்று இருக்கு. இதே நாஸ்திகாலே சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா, அனுமானமும் பிரமாணம் தான் அது ஒத்துக்கிறோம், ஆனா அது பிரத்யட்சத்திலேயே சேர்ந்துடும் அப்படிங்கிறா. பிரத்யட்சத்திலேயே சேர்ந்துடும், சேர்த்து விடலாம், தனியா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறா. எப்படி தனியா சொல்ல வேண்டாம், ஏன் தனியா சொல்ல வேண்டாம் அப்படின்னா, பிரத்யட்சம்னா என்ன அப்படிங்கிறதா, இந்திரியத்தோட சம்பந்தம் எந்த வஸ்துக்கு இருக்கோ அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யட்சம் பேர். கண்ணோட சம்பந்தப்பட்ட வஸ்து கண்ணால பார்க்கிறோம், கண்ணுக்கு அந்த வஸ்துக்கு சம்பந்தம் வேணும், அப்போ அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோம், அதனால பிரத்யக்ஷம். மூக்கால நம்ம வாசனையை கொண்டுக்கிறோம்னா மூக்குக்கும் அந்த வாசனைக்கு சம்பந்தம் இருக்கு, அதனால அந்த வாசனை தெரிஞ்சுக்கிறோம். அனுமானம்னா என்னன்னு கேட்டால் இந்திரியத்தோட சம்பந்தம் இருக்காது. புகையை பார்த்து வண்டியை தெரிஞ்சுக்கிறான், நெருப்பு தெரிஞ்சுக்கிறான்னா புகை மட்டும்தான் கண்ணோட சம்பந்தம் இருக்கு, நெருப்புக்கும் கண்ணுக்கு சம்பந்தம் இல்லை. நெருப்பு பார்க்க முடியல, நெருப்பு ஏதோ அந்த பக்கம் இருக்கு. ஆனால் இந்திரியத்தோடு சம்பந்தப்பட்டு வர ஞானம் தானே பிரத்யக்ஷம். அவர் என்ன சொல்ற, அனுமானத்தை கூட இந்திரியத்தோட சம்பந்தம் வரலாம்ங்கிற. ஏன்னா கண்ணு வந்து புகையோட சம்பந்தப்பட்டதா, அந்த புகையோட கூட நெருப்பு சம்பந்தப்பட்டதா, எங்க புகை இருந்தால் அந்த நெருப்பு கட்டாயம் இருக்கணும். அப்போ இந்திரியத்துக்கும் நெருப்புக்கும் கூட சம்பந்தம் இருக்கு புகை வழியா. இந்திரியம் புகையோட சம்பந்தப்படுறது, அந்த புகையான நெருப்போட சம்பந்தப்படுறது. அதனால இந்தியத்துக்கும் நெருப்புக்கும் பரஸ்பரையா பரம்பரையா ஒரு சம்பந்தம், சாட்சாத சம்பந்தம் கேட்டா கூட. அதனால இந்திரியத்தினாலேயே கூட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்திரியமானது சாட்சாத்தா தன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிற மாதிரி, தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு கூட வியாப்தி இருக்கிற இன்னொரு வஸ்துவையும் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால இது பிரத்யக்ஷம்னே சொல்லலாமே, தனியா சொல்ல வேண்டாம். இந்திய இந்திரியத்தோட புகைக்கு சம்பந்தம் இருக்கு, புகையோட நெருப்புக்கு வியாப்தின்னு சம்பந்தம் இருக்கு. வியாப்தினா எப்பவும் சேர்ந்தே இருக்கும், புகையெல்லாம் நெருப்பு இருக்க முடியும், ஆனால் எப்பவும் சேர்ந்தே இருக்கு, அதனால நெருப்பும் தெரியணும்னு சொல்லலாமே தான். அது சுவாமி தேசியம் கண்டிச்சுங்க, அப்படி சொல்ல முடியாது. இதுவும் பிரத்யக்ஷத்தினுடைய ஒரு பிரபேதம், பிரத்யக்ஷத்தினுடைய ஒரு பிரிவாக இது சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதுல ஒரு விஷயம் இருக்கு, அந்த தூமம் இருக்கும் இல்லையோ புகை, அந்த புகையை பார்த்துட்டு தான் நெருப்பு அனுமானம் பண்ணணும் அப்படின்னு நியமம் கிடையாது. புகையை பார்க்காம கூட நெருப்பு அனுமானம் பண்ணலாம். இப்படின்னு கேட்டா கண்ணால் புகை பார்க்கலைவன், யாரோ ஒருத்தர் சொன்ன நேற்று இந்த இடத்துலலாம் ஒரே புகையா இருந்தது அப்படின்னு சொன்னா நிற்போம், நீ போய் பார்க்கறான் அவன், அவர் சொன்ன நேற்று இந்த இடத்துலலாம் ஒரே புகையா இருந்தது அப்படின்னா ஏன் என்ன, நேற்று எங்கேயாவது நெருப்பு குடிச்சு வந்து தானே கேள்வி கேட்கறான்.
அவன் புகையா இருந்ததுன்னு சொன்னதை வச்சுட்டு நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத இவன் அனுமானம் பண்ணிட்டேன். நேரத்தை பார்த்தோம்னா புகையும் கிடையாது நெருப்பும் கிடையாது, ஏன்னா நேற்று தானே இருந்தது, இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. இப்போ கண்ணோடு கூட புகைக்கும் சம்பந்தம் கிடையாது, கண்ணோடு கூட நெருப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் புகையை வச்சு நெருப்பு அனுமானம் பண்ணிடுறேன். இதே வர நாளைக்கு கொடுக்கலாம், இப்போ நாளைக்கு இங்கெல்லாம் ஒரே புகையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. ஏன் நாளைக்கெல்லாம் உங்கத்தில் விசேஷமா ஏதாவது ஹோமம் பண்ண போறேடா அப்படின்னு கேட்கலாம். புகையாக இருக்கும்னு சொன்னதை வச்சுட்டு அவர் அப்படி மூட்டுவாருங்கிற அனுமானம் பண்ணிட்டு ஹோமம் பண்ண போறேடான்னு கேட்குறான். இப்போ அப்படி அந்த புகையை வச்சு அப்படி அனுமானம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல புகைக்கு கண்ணோட சம்மந்தமே கிடையாது, நான் இதான் புகை வர போகிறது நீங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி அனுமானம் பண்ண, அதனால் என்ன தெரியுதுன்னு கேட்டால் அனுமானத்தில் அந்த காரணமான வசூலில் கூட நேரம் பிரத்யட்சமான அவசியம் இல்லை, எப்பவும் பிரத்யட்சத்தில் சேரும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன கேட்டானா பிரத்யட்ச பிரமாணம் இல்லாமையே அனுமானம் வருமானம் அப்படின்னா என்ன, எல்லா இடத்துலையும் பிரத்யட்சத்துல அனுமானம் சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த புகையை வந்து புகையை பார்க்கணும் இல்லையோ, புகையை பார்க்கறதுங்கிறது பிரத்யட்சம், புகையை நேரம் பார்த்துதான். அதுக்கப்புறம் நெருப்பு நினைச்சு பாக்குறான் இல்லையோ, அது ஸ்மரணன் பெயர். புகை இருந்தா நெருப்பு இருக்கும்னு நினைச்சு பாக்குறான், அது ஸ்மரணன் பெயர். அந்த நெருப்பு இந்த பர்வதத்துல இங்கே இருக்கு அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறானே அதுதான் அனுமானம், இங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அனுமானம். அது வந்து பிரத்யட்சத்தினால வராது, அது அனுமானத்தினால் மட்டும்தான் வரும். அதனால அனுமானம்ங்கிறது பிரத்யட்சத்தினாலே சேரும் அப்படின்னு சொல்றது தப்பு, இது தனிப்பட்டது. இந்த திருநாமத்துல சொல்ற அடுத்த திருநாமத்துல அனுமா மானதா லக்ஷணஜ்ஞஹா அப்படின்னு அனுமானம் பிரமாணம் அப்படிங்கிறதையும் அனுமானத்தினுடைய லக்ஷண லக்ஷணத்தையும் சாதித்தவர் தெரிஞ்சின்றவர் என்ன அர்த்தம். இதுதான் முதல்ல சொன்ன மாதிரி சார்வாக மதத்திலேயே ரெண்டு மதம் இருக்கு. முதல்ல சார்வாக மதம்ங்கிறது நாஸ்திக மதம், அதை பண்ணவர் பிருஹஸ்பதி. அவர் வந்து இந்த ஆத்மா ஈஸ்வரனா கிடையாதுங்கிறதுக்காக அந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்காரு, அது மோகன சாஸ்திரம், அது மோகிக்க வைக்கிறதுக்காக செஞ்ச சாஸ்திரம். அதுல வந்து பிரத்யட்சம் மட்டும்தான் பிரமாணம், அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு சார்வாக மதத்துல ரெண்டு கருத்தும் உண்டு, அனுமானம் பிரமாணம் தான் ஆனா அது பிரத்யட்சத்திலே சேர்ந்துடும், தனி பிரமாணம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுதான் முதல்ல போன திருநாமத்துல கண்டிச்சாச்சு. இந்த திருநாமத்துல அனுமானம் பிரமாணமே இல்லைன்னு ஒரு மதம் இருக்கு, அதை இந்த திருநாமத்துல கண்டிக்கிறார். இதை பத்தி நான் முதல்லயே சொன்னேன், புகை இருக்கிறத பார்த்து நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமே தவிர அது வெறும் சம்பவம் தான்ங்கிறாவா. சம்பவம்னா அப்படி கூட சம்பவம் இல்லை, சம்பவம்னா சம்பவ பிரமாணம் இல்லை. சம்பவம்னா என்னன்னு கேட்டா இப்படி கூட நடக்கிறது, சொல்றது சில சமயம் அப்படி நடக்கிறது, அது பிரமாணம் ஆயாது. நாளைக்கு நம்ம மாத்துக்கு அத்திச்சு வரப்போறார் அப்படின்னு நான் ஆனால் அந்த பேட்டி வந்துட்டார். நீ எப்படி சரியா கண்டுபிடிச்சேன், நான் இங்கே கண்டுபிடிச்சேன், ஏதோ சொன்னேன் ஆனால் அது நடந்துருத்து, எதிர்ச்சியா நடந்துருத்து அப்படின்னு சொன்னா அப்ப அது பிரமாணமாகாதோ இல்லையோ, அது ஒரு சான்றா எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் அனுமானத்துல தூவத்தை பார்த்து நெருப்பு இருக்குன்னு சொரிஞ்சா நெருப்பு இருக்காங்க, அது பிரமாணம் ஆயிடாதுங்கிறாவா. நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறான், ஒரு கற்பனை பண்றான், அந்த கற்பனை சில சமயம் சரியா இருக்கும் சில சமயம் சரியா போகும். எல்லா இடத்துலயும் இவன் இருந்தா நெருப்பு இருக்கணும்னா நிர்பந்தம் கிடையாது. லோகத்துல எத்தனை இடம் இருக்கு, கோடிக்கணக்கில் இடத்துல இவன் போய் பார்த்தானா எல்லா இடத்துலயும் நெருப்பு இருக்குன்னு, புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குன்னு போய் பார்த்தா நானா, அதான் ஏதோ சும்மா அது குருட்டாம்போக்கில் சொல்லி இருக்கா சரியாயிடுச்சு. குருட்டாம்போக்க நமக்கு வர ஜானம் சில சமயம் சரியாகும், அதை வச்சு அது பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அனுமானம் பிரமாணமே ஆகாது அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, சாதாரண மதத்தில் உண்டு. இது கண்டிக்கிற அனுமானம் பிரமாணம் தான் அப்படிங்கிற, ஏன் அப்படிங்கிறதா, ஒரு மதம் பிரமாணமே ஆகாது, ஒரு ஒரு ஞானம் பிரமாணம் இல்லை அப்படின்னா பின்னாடியே நமக்கு வந்து அந்த ஞானத்தினுடைய மறுப்பு வரும் நமக்கு தப்புன்னு. உதாரணமாக சொப்பனம் இருக்கு, சொப்பன ஞானம் வருது நமக்கு, சொப்பனம் எல்லாம் பார்க்குறோம், பிரத்யட்சமாக பார்க்குறோம் அதை, ஆனால் தூங்கி இருந்த உடனே இது வரைக்கும் பார்த்ததுலாம் தப்பு, அதெல்லாம் உண்மையில கிடையாது, இன்னொரு ஞானம் வருதா இல்லையா. அது மாதிரி ஒருத்தன் வந்து கயிறை பார்த்து பாம்புன்னு தப்பா நினைச்சிருந்துட்டான், பயப்பட்டான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளை கழிச்சு யாரோ ஒருத்தன் சொன்னப்புறம் பார்த்து டே அது பாம்பு இல்லை அது கயிறு தான் அப்படின்னு சொன்னப்புறம் கிட்ட போய் பார்த்து இது கயிறு தான் தெரிஞ்சு விட்டா
நம்ம பாம்போ நினைச்சு தப்பு ஒரு ஞானம் வருதா இல்லையா? எப்பவுமே பிரமாணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தப்பானதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பின்னாடியே பாதம் வரும். எல்லாருக்கும் விளையாட்டா கூட பாதம் வரத்துக்கான சந்தர்ப்பம் உண்டு. அந்த மாதிரி அனுமானம் பண்ணப்புறம் எப்பவாவது அதுக்கு பாதம் வந்ததுன்னா அந்த அனுமானம் தப்புன்னு சொல்லலாம். ஆனா சில சமயம் நமக்கு பாதமே வருது கிடையாது, பாதிக்கப்படாமல் நம்ம அதை நம்புறோம் அனுமானத்தை. போய பார்த்து நெருப்பு இருக்குன்னு ஞானம் வந்தப்புறம் சிக்கி அந்த நெருப்பு இல்லைன்னு தோன்றது நமக்கு, நெருப்பு இருக்குங்கிறத தீர்மானமா நம்பி நம்ம டெத்து போயிடுவோம். அதனால பின்னாடி தப்பான ஞானமா இருந்தால் பின்னாடி அது மறுக்கப்படணும். அது இல்லை சிப்பியை பார்த்து வெள்ளி நினைச்சான்னா அதுக்கப்புறம் இது வெள்ளி இல்லைன்னு தெரியும். கயிறை பார்த்து பாம்பு நினைச்சானா இது பாம்பு இல்லைன்னு தெரியும், தெரியறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனா அனுமானத்துல நெருப்பு இருக்கிறத பார்த்து இவன் புகை இருக்கிற மாதிரி இவன் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான்னா அது நெருப்பு இருக்கதான் இருக்கே தவிர நெருப்பு இல்லைங்கிறது இவருக்கும் உலகத்துல எங்குமே நடக்குது. எங்க புகை இருக்கோ அங்க கட்டாய நெருப்பு இருக்கதான் இருக்கு, நெருப்பு இல்லைங்கிறது கிடையாது. அதனால எந்த இடத்துலயும் ஒரு பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறது இல்லாத அப்படின்னால அனுமானம் பிரமாணம் தான் சொல்லணும். தப்பானம் தான் பாதிக்கும் வரணும், இது பாதகம் வரல. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தனுக்கு அக்னி அபேட்சிக்கிறன்னு வச்சுக்கோ, நல்லா நெருப்புல போய் குளிர் காயணும் நினைக்கிறான் ஒருத்தன். எங்க நெருப்பு கிடைக்கும், எங்க போய் குளிர் காயலாம், ஒரே குளிரா இருக்கு. நல்ல குளிர் பிரதேசங்கள்லாம் வடக்கு வாரணாசி முதலான ஸ்தலங்கள்லாம் ஒரே குளிர் பிரதேசம், அங்கெல்லாம் பின்வால வேலையெல்லாம் ரோட்டில் நடமாடவே முடியாது, வெளியே வராது, குளிர்க்கு வர முடியாது குளிர் காலத்துல. அதனால அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நார் சந்தியிலையும் நெருப்பு மூட்டி வச்சிருப்பான். ரிக்ஷாக்காரன்லாம் இப்படி போறவன் அந்த நார் சந்தி வரைச்ச நெருப்பு கிட்ட அந்த ரிக்ஷாவை நிறுத்திட்டு அவன் வந்து 5 நிமிஷம் அந்த நெருப்பு கிட்ட நின்று குளிர் தாங்கி கை கால்கள் எல்லாத்தையும் சூடுபடுத்தி அதுக்கப்புறம் போவான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனான்னா மறுபடியும் எங்கேயாவது இருந்தால் அது போய் நிறுத்திவான். அப்பதான் அவளால் வண்டி ஓட்ட முடியும், கிட்ட கை கால்லாம் வரைச்சு போடும். அதனால அங்கங்க நெருப்பு ஊட்டி வச்சிருந்தான்னா அங்கங்க போய் குளிர் காஞ்சிப்பான். இது வடக்கு தேசத்துல வழக்கம் உண்டு, இன்னைக்கும் வழக்கம் உண்டு இது. இதட்டா அந்த யாத்திரை நடக்காது. சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா, நெருப்பு இருக்கான்னு தெரிந்து போனான் ஒருத்தன், எங்க நெருப்பு கிடைக்கும்னு. அப்ப ஒரு இடத்துல புகைய பார்த்தான்னு வச்சுக்கோங்க, போ இங்க நெருப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறான். இவருடைய பிரவிற்த்தி இப்பதான் கேள்வி வருது, புகைய பார்த்தான், புகைய பார்த்த உடனே நெருப்பு வேணும்னு அபேட்சிக்கிறவன் ஒருத்தன் புகைய பார்த்த உடனே அந்த இடத்துக்கு போறான்னு ஜோ, அது ஏன் போறான் அப்படின்னா நெருப்பு இருக்கு தெரிஞ்சுன்னு தானே போறான். அப்போ அவன் தெரிஞ்சதுல அவனுக்கு ஒரு உறுதியான ஞானம் இருக்கு, இந்த புகை இருக்கு அதனால கட்டாயம் நெருப்பு இருக்கும் அப்படிங்கறத தீர்மானமா தெரிஞ்சு அதனாலதான் நாங்க போறான். எப்பவுமே தீர்மானமா தெரிஞ்சாதான் போவோம், நம்ம இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா போலாமா வேணாமா தான் தூமே தவிர போக மாட்டோம். நிஷ்கம்ப பிரவருத்தி அப்படிங்கிறான். அப்பா அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு ரிக்ஷா வந்துச்சு நேரம் அங்க போவான்னு சொல்லு அவன். ஆக புகைய பார்த்த உடனே இவன் நெருப்பு அபேட்சிக்கிறவன் அந்த இடத்துக்கு ஓறது அப்படின்னால போறபடினால இதுலேருந்தே அந்த ஞானம் அவனுக்கு தீர்மானமா இருக்குங்கிறது தெரியுது. நீயும் அப்படியான போறாங்கிற சார்வாகனை பார்த்து நீ அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லிக்கும், ஆனா உனக்கு நெருப்பு வேணும்னா புகைய பார்த்தா நீ போவையா மாட்டியான்னு கேட்கிற, போவேன் அப்படின்னா அப்படி அனுமானத்தை நம்பியிருக்கேன்னு அர்த்தம். புகை பார்த்தவனே நெருப்பு இருக்குன்னு அனுமான நம்பிதானே அங்க போறேன், அனுமானம் பிரமாணம் இல்லை நீ சொல்ல முடியாது, அனுமானம் பிரமாணம் இல்லை நீ சொல்றதா இருந்தால் அப்ப நீ வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது. புகைங்கிறது ஒரு உதாரணத்தை சொன்னது, எத்தனை அனுமானத்தினால எத்தனை நம்ம பிரவருத்தி நடந்துருக்கு நமக்கு, எத்தனையோ விஷயங்கள் ஊகிச்சுதான் நம்ம செய்யணும். பணம் வாங்கினா போனா ஒருத்தன் பழத்தை பார்த்தா மஞ்சளா சில பழம் இருக்கு, பச்சையா சில பழம் இருக்கு, மாம்பழத்துல பச்சையா இருக்கிறதெல்லாம் காய், மஞ்சளா இருக்கிறதெல்லாம் பழம், மஞ்சள் இருக்கிறது நல்ல ரசம் இருக்கும், பச்சையா இருக்கிறதுலாம் நல்ல ரசம் இருக்காது, புளிப்பு இருக்கும். இதான் அனுமானம் அடிக்கிறான், அனுமானம் அடிக்க மஞ்சள் பழத்தை எடுத்துக்கிறான் இல்லையா. ரசங்கிறது இவன் சாத்து பார்க்கல, இவன் மேல இருக்கிற கலரை வச்சு ரூபத்தை வச்சு அந்த ரசத்தை அனுமானம் பண்ணிடுறான். நீ அப்படிதான அனுமானம் பண்றேன், நீயே பச்சை பழத்தை எடுக்காம மஞ்சள் பழத்தை எடுக்கிறேன்னு கேட்கிறேன். சார்வாகனை பார்த்து நல்லா ரசம் வேணும்னா மஞ்சள் வேணும்னு எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன், மஞ்சள் பழத்துல நல்ல மதுர ரசம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் எடுக்கிறேன். உன் அனுமானத்தையே நீயே நம்பி அதனாலே உன்னுடைய பிரவர்த்தி நீ அதுல செயல்படுற, நீ அனுமான பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அப்போ உன்னுடைய செயலுக்கும் உன்னுடைய வாக்குக்குமே வித்தியாசம் விரோதம், நீ சொல்றது வேற செய்யறது வேற.
நீ செய்யறது அனுமானம் பிரமாணம் அப்படிங்கறத நம்பி நீ காரியங்களை செஞ்சுட்டு இருக்க. ஆனா சொல்லச மாத்திரம் எங்க கிட்ட சொல்லச மாத்திரம் விரைவான வீம்புக்கு சண்டை போடுறதுக்காக அனுமானம் பிரமாணம் இல்ல, பிரமாணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதனால உன்னுடைய செயலுக்கே அது விருத்தமா இருக்க முடியுமா? நீ எங்களுக்காக சொன்ன வாக்குதானே தவிர அது உண்மையில உன் மரம் இல்லைன்னு தர. ஏமாத்தத்துக்காக சொன்ன வார்த்தை, எங்களை கண்டிக்கணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை, உன் பிரவருத்தி அப்படி இருக்கேன் அனுமான பிரமாணம் இல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது, பழங்கள் ரசம்னா சாப்பிட்டு தான் வாங்கணும். இந்திரியத்தனால வர ஞானம் தானே பிரத்யேகம், வேற ஞானம் கிடையாது இல்லையோ. அப்ப இது மதுவா இருக்காரு, இதை பத்தி சாப்பிட்டு தான் வாங்கணும், அனுமானம் பண்ண முடியாதுன்னு ஆயிடும். ஆனா நீ எப்படி பண்ணவியே இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட 300-400 அனுமானம் பண்றா மனுஷன். சாதாரண கிடையாது அனுமானங்கிறது, ஏதோ சாஸ்திரத்திற்கு சாதாரண விஷயம் கிடையாது. மிச்சப்படியே 100 கணக்கு அனுமானம் பண்ணி தான் நம்ம விஷயத்தெல்லாம் தீர்மானம் பண்றோம், நம்ம விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. கார் இருக்கிறத பார்த்து இவங்க வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். செருப்பு இருக்கிறத பார்த்து சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மேகத்தை பார்த்து மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜலம் நிறைய இருக்கிறத பார்த்து மழை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி எத்தனை இருக்கு? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 100 கணக்கில் விஷயங்கள் நம்ம அனுமானம் பண்றோம். இந்த அனுமானம் பிரமாணம் ஆரம்பித்தான் நம்ம பிரவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம காரியத்தை நடத்தின்னு போறோம். இது எல்லாத்துலயும் சந்தேகம் இருந்தா ஒரு காரியம் கூட நடக்காது நமக்கு. எல்லாத்துலயும் விசுவாசம் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. அனுமானங்கள்லாம் சில சமயம் அனுமானம் தப்பி போறது உண்டு, அது பெரிய விஷயம் இல்ல. அது சேத்துவா பாசம், இந்த அனுமானம் தப்ப போனா அது காரணம் அனுமானத்தினுடைய காரணமே ஏதோ தப்பா இருக்கும். அதுக்கிட்ட ஒரு அனுமானம் தப்பா இருக்கும், அனுமானத்தினுடைய காரணத்துல ஏதாவது தப்பு இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அனுமானம் வந்து தப்பா போகும். அதே தவிர 1-2 அனுமானம் தப்பி போறது மட்டும் மொத்த அனுமானம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனுமானத்தினுடைய காரணம் சரியா இருந்தால் அப்ப அனுமானம் சரியா தான் இருக்கும், காரணம் தப்பா இருந்தால் அப்ப அனுமானம் தப்பா தான் இருக்கும். இது இந்திரியத்தை கூட உண்டு, பிரத்யட்சத்தை கூட அப்படிதான். பிரத்யட்சத்துல காரணமான இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்துல தோஷம் இருந்தா அப்ப பிரத்யட்சம் தப்பா தான் வரும். அதனால பிரம்மஞானம் வருது. கயிறை பார்த்து பாம்பு நினைக்கிறது காரணம் என்ன? பிரத்யட்சம் பாம்பு தெரியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஏதோ தோஷம் இருக்கு. என்ன தோஷம்னா அந்த கயிறு இருட்டல் இருக்குமா இருக்கும், இவன் கண்ணு இவன் கிட்ட இல்ல கிட்ட போறதுக்கு பயமா இருக்கும், கிட்ட போய் பார்த்தாதானே தெரியும், கிட்ட போறதுக்கு பயமா இருக்கும், அது அரைபுறம் இருட்டல் இருக்குமா இருக்கும். அந்த மாதிரி தோஷம் எல்லாம் இருந்தா ரொம்ப பிரத்யேகமே தப்பாகும். யோகம் இல்லாம இருந்தாதான் ஞானம் சரியாகும். அது பிரத்யட்ச ஞானமா இருந்தாலும் சரி, அனுமான ஞானமா இருந்தாலும் சரி, தோஷம் இல்லாம இருந்தாதான் சரியா வரும். அதனால அனுமானங்கிறது பிரமாணம் தான் அப்படின்னு விட்டார். சரி, அனுமானத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா, வியாபியத்தினாலே வியாபகமான வஸ்துவை தெரிந்து கொள்றதுதான் அனுமானம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்காரு இதுல. இது வந்து முதல்ல வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு அனுமானத்துல, அது பின்னணியும் வரப்போடுது, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். வியாப்தினா என்னன்னு கேட்டா அனுமானம் ரொம்ப முக்கியமானது. அனுமானத்தினுடைய உயிர் நாடியா வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு. வியாப்திங்கிறது ஒரு சம்பந்தமாகும். புகையை பார்த்து நம்ம நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுதான் வியாப்தி. என்ன சம்பந்தம்னா, புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும், அதான் சம்பந்தம். எங்கெங்க புகை இருக்கோ அந்த கட்ட நெருப்பு இருக்கும், இது சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது வியாப்தி. இந்த வியாப்தி தான் அனுமானத்துல உயிர் நாடி. இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறபடினால்தான் இதை பார்த்து நம்ம அனுமானம் பண்ணோம். புகையை பார்த்தோன்னே எதிர்த்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற காரணமே அதுதான். இதோ 1-2 இடத்துல சேர்ந்து இருந்தா போறாது, எந்தெந்த இடத்துல புகை இருக்கோ அந்தந்த இடத்துல கட்டாயம் நெருப்பு இருக்கும் எல்லா இடத்துலயும். அதுதான் வியாப்தியின் எத்தனை எத்தனை நான் சமைக்கிறதுல எங்கு எந்த புகையோ அங்கு அங்கு நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு தொடர்பு, அந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் இருக்காங்க, அதுக்குதான் வியாப்தியின் நியத்தமான சம்பந்தம் இருக்காங்க. அந்த வியாப்தி தான் அனுமானத்துல முக்கியம். ரெண்டு பேர் இருக்கா வச்சுவோம், ராமன் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர், ரெண்டு பேரும் சேர்ந்தே போவா, எங்க போனாலும் சேர்ந்து போவா அப்படின்னு வச்சுவோம். ஒரு இடத்துல ராமன் பார்த்தான்னா கிருஷ்ணன் வந்திருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ணா அது சரியா இருக்கும், சரியா இல்லாமையும் போகும். இவாளுக்குள்ள சம்பந்தம் இருக்கு வாஸ்தவம், ஆனா ராமன் இருக்க இடத்துல கட்டாய கிருஷ்ணன் இருக்கவே இருப்பார் அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த புகை நெருப்பு அப்படி கிடையாது, எங்க புகை இருக்கோ அங்க கட்டாயம் நெருப்பு இருக்கதான் இருக்கும், நெருப்பு இல்லாம புகை இருக்கவே இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தா அதுக்குதான் வியாப்தியின் பெயர். அந்த வியாப்திங்கிறது அனுமானத்தான முக்கியம். இந்த வியாப்தி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கும் இல்லையோ, வியாப்திங்கிற ஒரு சம்பந்தமானது புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கும் இல்லையோ. அந்த வியாப்திங்கிற சம்பந்தம் இருக்கிற ரெண்டு வஸ்துல ஒரு வஸ்து பார்த்தோம் வஸ்தும் தெரியுது அனுமானம் அப்படிங்கிறது. இப்ப மேகம் மழை இருக்கு, மேகம் மட்டும் தான் மழை பெய்யுது, நல்ல இரு நல்ல
கருத்த இருண்ட கார் மேகம் இருக்கு நிற்கணும். அது பார்த்தோம்னே நல்ல மழை வரப்போகுதுன்னு அனுமானம் பண்ணுறோம். வெளுத்து மேகங்கள்லாம் பார்த்தா அனுமானம் பண்ண மாட்டோம். நல்லா இருண்டு இருக்கு, அப்போ நல்ல மேகம் இருக்கு, நல்ல மழை வரப்போகுதுன்னு அனுமானம் பண்ணுறோம். ஜாஸ்தி இருக்கு, எங்கெங்க மேகம் இருக்கோ அங்கெல்லாம் மழை இருக்கு, அது சின்ன அனுமானம் பண்ணுறோம். அதனால ஜாஸ்தி அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துவில் ஒரு வஸ்துவை வச்சு, வியாப்தமா இருக்கக்கூடிய வஸ்துவை வச்சு இன்னொரு வஸ்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அனுமானம் பெயர். இதுதான் அனுமானத்துடைய லட்சணமாக தேசியம் சாதிச்சிருந்தார். அடுத்த பிரதானமும் அனுமா பாதி தர்க்கா, அனுமானத்தை பாதிக்கும் தர்க்கத்தை ஒழித்தவர் அர்த்தம். இப்பயும் சார்வாக மதம், சார்வாக மதத்தில் அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு அவன் நிறைய தர்க்கங்கள் சொல்றான், பிரமாணம் ஆகாது நீ சொல்ற அனுமானங்கள்லாம் தப்புங்கிறா. அதுக்கு நிறைய தர்க்கம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பார்க்கணும்னா ஜாஸ்தி நான் சொன்னேன், எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், எங்கெங்கெல்லாம் தூமம் புகை இருக்கும், அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு ஒரு தியானம் இது முக்கியம் ரொம்ப. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் கட்டாயம் அக்னி இருக்கும். இந்த இடத்துல புகை இருக்கு அதனால இந்த இடத்துல அக்னியும் இருக்கு அப்படின்னு வரணும். இதான் வர வேண்டிய கிரமம். ஆனா இப்ப சார்வாக்கர் என்ன கேள்வி கேட்கிறான்னா, எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குங்கிற எப்படி தெரிஞ்சுட்டேங்கிறாங்க? ஏன்னா எல்லா இடமும் போய் பார்த்தேன்னா, பூலோகத்துல எவ்வளவு இடம் இருக்கு, பூலோகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு. நீ வெறும் ஒரு இடத்துல மூலையில மாத்திரம் உட்காந்து புகையை நெருப்பு ஒரு பத்து இடத்துல பார்த்துட்டு அப்புறம் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு எல்லா இடத்துலயும் போய் பார்த்த மாதிரி பேசுறீங்க. நீ போய் பார்த்தியா? கிடையாது. அப்ப நீ எப்படி அனுமானத்தை தெரிஞ்சு, நீ எப்படி வியாப்தியை தெரிஞ்சுக்கிற, எங்கெங்கெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிற, அது தப்புங்கிற, அது தப்பு. ஏன்னா ஒரு பத்து இடத்துல பார்த்தா போதும், அது விஷயத்தையும் இவன் தெரிஞ்சுக்கணும். சாமானிய சன்னிகர்ஷம் என்ன பெயர், எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. சமாஜமா சரி, ஒன்னு ரெண்டு ஒரு பத்து இடத்துல பார்த்துட்டான்னா அதுக்கு மறுப்பு எதுவும் இல்லாம இருந்தால், அப்படி இல்லாம எங்கேயாவது இல்லாம இருந்தால், அதாவது ஒரு இடத்த புகை மட்டும்தான் இருக்கு நெருப்பு இல்லைன்னு எங்கேயாவது பார்த்தா பரவாயில்ல, அப்படி எங்கும் பார்க்கல. பார்க்காத அப்படின்னால இவன் வந்து எங்க இருந்தலாம் அங்க இருந்தலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இது கட்டாயம் தெரியும். சுவாமி தேசியன் அவளுக்கு பதில் சொல்லிச்சு, அவன் தர்க்கம் தானே பண்றதான். சுவாமி தேசியன் ஒரு தர்க்கத்துல அவனுக்கு ஒரு பதில் சொல்றது. கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ என்ன சொல்ற, அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிற, ஏன் பிரமாணம் இல்லை அப்படின்னு நான் கேட்கறேன். உடனே அவன் சொல்றான், வியாப்தி தியானம் வராது அப்படிங்கிறதுனால அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிறான். வியாப்தி தியானம் வராதுங்கிறதுனால அனுமானம் ஏன் பிரமாணம் இல்லைன்னு ஆகணும், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டான். இல்லை, வியாப்தி தியானம் இருந்தால் தானே அனுமானம் வரும், வியாப்தி தியானம் வராக அனுமானம் பிரமாணம் ஆகும் தானே ஆகும் அப்படின்னு சொல்லணும். அப்போ தேசியம் என்ன சொல்றா, நீ சாதிக்கிறதுக்கு கூட வியாப்தி தான் வேண்டியிருக்குங்க. நீ அதை ஒரு காரணத்தை வச்சு தானே சாதிக்கணும். அனுமானம் பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன இல்லையோ, அப்போ எங்கே அந்த காரணம் இருக்கோ அந்த இடத்துல நீ சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எப்போ நீ தர்க்கம்னு இறங்கிட்டேயோ, தர்க்கத்துக்கும் வியாப்தி தான் மூலம். வியாப்தி இல்லாமல் தர்க்கமும் பண்ண முடியாது, வியாப்தி இல்லாமல் அனுமானம் வராதுங்கிற மாதிரி வியாப்தி இல்லாமல் தர்க்கமும் பண்ண முடியாது. அதான் வியாப்தியே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன தர்க்கமே இல்லை. நீ அனுமானம் பிரமாணம் ஆகாது, வியாப்தி ஞானம் இல்லாதபடினாலே அப்படின்னா போட வியாப்தி ஞானம் இல்லாட்டா போகட்டும், அனுமான பிரமாணம் தான் அப்படின்னு நம்ம சொன்னால் பதில் சொல்லணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல வியாப்தி ஞானம் இல்லையோ அந்தந்த இடத்துல அனுமானம் பிரமாணம் ஆகாது அப்படின்னு நாலு இடம் காமிக்கிறான். அதுதான் வியாப்தி. அப்படிங்கிற காமிக்கனா அதான வியாப்தி, அது ஒரு விதமான வியாப்தி. அப்போ நீ வியாப்தி ஒத்துன்றது தான் ஆகும். அதனால வியாப்தி இல்லாட்டா அனுமானம் வராதுன்னு நீ சொல்ற, ஆனா வியாப்தி இல்லாட்டா நீ பண்ற தர்க்கமும் வராது, அதனால அதுவும் நிற்காது. அப்புறம் அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அப்படி இல்லை இவன் புகை இருக்கு நெருப்பு இருக்குங்கிறத முன்னாடி பார்த்துருக்கான், இந்த இடத்துல ஆத்துல மடப்பள்ளியில பார்த்திருக்கான், இல்ல முன்ன சொன்ன மாதிரி நார்த் சந்தியில ஜங்ஷன்ல பார்த்திருக்கான், இல்ல ஸ்மசானத்துல பார்த்திருப்பான், சுடுகாட்டில் பார்த்திருப்பான், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பருவதத்துல பார்க்கலையேங்கிறான். இப்ப பருவதத்துல அனுமானம் பண்றான்,
மலையில வந்து கீழே இருக்கிறவன் ஒருத்தன் மேல தூமத்தை பார்த்து அங்க நெருப்பு இருக்கிற அனுமானம் பண்றான். இந்த பருவதத்துல இருக்கிற தூமும் பருவதத்துல இருக்கிற நெருப்பும் இதுக்கு வியாப்தி உண்டுங்கிறத பார்த்தானோ இல்லையே? வடப்பள்ளியில தான் நான் பார்த்தான். வடப்பள்ளியில இருக்கிற புகையும் நெருப்பும் வேற. அப்புறம் சத்துவரத்துல, சத்துவரம்னா ஜங்ஷன்ல, நாள் சந்தியில இருக்கிற புகையும் நெருப்பும் வேற, பருவதத்துல இருக்கிற புகையும் நெருப்பும் வேற. அந்த புகையும் நெருப்பும் வேணா சேர்ந்து இருக்கலாம், இங்க புகையும் நெருப்பும் சேர்ந்து இருக்கணும்னு என்ன நிர்பந்தம்? அதெல்லாம் கேக்குறான். எல்லாம் எல்லாமே தர்க்கம்தான் இது. அப்ப இது சேர்ந்து இருக்கிறது இவன் பாக்கலையே முன்னாடி, எல்லா பருவத்தும் போய் பார்க்கணும், பார்த்தானா இல்லையேன்னா அதுக்கும் தேசியம் சமாதம் அப்படின்னா பார்க்கணும்னு அவசியம் இல்லைப்பா, பொதுவா பார்த்தா போறோம். அதாவது பொதுவா எங்கெங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குங்கிறது பொதுவா தெரிஞ்சுனா போறோம். ஒரு இடம் என்னங்கிற விசேஷி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புகையானது இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா அப்போ இந்த இடத்துல தீ இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணிட முடியும். நம்ம அனுபவம் தானே பிரமாணம். தர்க்கங்கிறது இருக்கட்டும், என்ன தர்க்கம் பண்ணாலும் நம்ம அனுபவத்துக்கு நேர்தரா வரக்கூடாது, அனுபவத்துக்கு முரம்பட்டு வரக்கூடாது, அனுபவத்துக்கு அனுகூலமா தான் தர்க்கம் வரும். நம்ம அனுபவம் நம்ம கண்ணால நேர விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி பல விஷயங்களால வியாப்தியை வச்சு, பல விஷயங்களை வியாப்தியை வச்சு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும் அனுமானத்தினால. இது நீயும் தெரிஞ்சுக்கிற, நானும் தெரிஞ்சுக்கிற, எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்கு. அப்ப இந்த அனுபவத்துக்கு அனுசரிச்சு தான் தர்க்கவாதம் பண்ணணும். அனுபவத்துக்கு நேர எதிராக தர்க்கவாதங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதேபடி மட்டும்தான். அப்போ அனுபவம் நிற்காது. எப்பவுமே அனுபவம் தான் பிரமாணம், தர்க்கங்கிறது பிரமாணம் கிடையாது. அதனால நம்ம அனுபவத்தை அனுசரிச்சு அனுமானம் இருக்குங்கிறது ஒத்துண்டு அதுக்கேற்ற மாதிரி தர்க்கம் பண்ணணும்னா என்ன கேட்டா, அனுமானத்துல எந்த இடத்துல நாம வந்து அனுமானம் பண்றோமோ, அதாவது புகையை பார்த்து வன்னியை தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த இடத்துல முன்னாடி புகையும் வன்னியும் பார்த்துருக்கோம்னா வச்சு கிடையாது. லோகத்துல எங்கேயோ பல இடத்துல புகையும் நெருப்பியும் பார்த்துருக்காங்க, இந்த இடத்துல புகையை மட்டும் பார்க்கறான். அதாவது மகாநசத்துல அடுப்புலை அடுக்கலையில மகாநசத்துல சத்துவரத்துல ஸ்மசானத்துல முதலான இடங்கள்ல புகையும் நெருப்பியும் சேர்த்து பார்த்தவன், இன்னைக்கு பர்வதத்துல மலையில புகையை மட்டும் பார்க்கிறவன் நெருப்பு அனுமானம் பண்றான். இதுதான் அனுமானத்துடைய பிரச்சனை. இவன் அந்த இடத்துல தானே பார்த்தான், அந்த ஊர்ல தானே பார்த்தான், இந்த ஊர் அப்படி இருப்பான்னு என்ன நிபந்தனை கேட்கக்கூடாது. நாலு ஊர்ல திருப்பதியில பார்த்தான், திருப்பதியில தான் அனுமானம் பண்ண முடியும். மொத்தம் திருப்பதியில பார்த்தான் புகை நெருப்பும் சேர்ந்துருக்கு, சீரகத்துல பார்த்தான் புகை நெருப்பும் சேர்ந்துருக்கு, காஞ்சிபுரம் புகை இருக்க விட நெருப்பு இருக்கு. இப்படி இந்த ஊர்ல அனுமானம் பண்ணலாம், அந்த ஊர்ல இருக்கணும் வேற மாதிரி இருக்கக்கூடும், இங்கு கூட சேர்த்து பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அனுமானங்கிறது பல இடங்கள் மட்டும், அப்புறம் வேற ஒரு ஒருத்தருக்கு தான் அனுமதி கிடையாது. வேற ஒரு இடத்துக்கு ஒன்று சம்பத்தில் இன்னொரு தெரிஞ்சு அனுபவம் இந்த இடத்துல சேர்த்து பார்த்துடும். ப்ரொடெக்ஷன் தானே, பருவத்துக்கு போய் பார்த்துட்டோம் வச்சுக்கோ, ப்ரொடெக்ஷன் தானே. அதனால அடுத்து சார்வாதன் சொல்றான், என்ன இருந்தா கூட அனுமானத்துல ஒரு சமசயம் இருக்குமேங்கிறான். புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கூட நெருப்பு இருக்குமோ சம்சயம் தானே இருக்கும், நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கிறான். ஏன் சம்சயம் வரும்? தீர்மானமா தெரிஞ்சுக்கலாமே, புகை இருந்தா நெருப்பு இருக்கும் இல்லையா, பல இடத்துல பார்த்துக்கலாம் இல்லையா, அப்ப தீர்மானமா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா இல்ல, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கா, எல்லா இடத்துலயும் புகை இருக்கிற இடத்துலலாம் நெருப்பு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன சம்சயம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க இதுவரை பார்க்காத ஒரு இடத்துல ஒருவேளை புகை மட்டும் இருந்து நெருப்பு இல்லாம இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு சம்சயம் வந்தா அப்ப அனுமானம் பண்ண முடியாதே அப்படின்னா, தேசியம் தர்க்கத்துல பதில் சொல்ற, இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றே இல்லையோ, அப்ப பார்க்காத ஒரு இடம் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுட்ட? ஏன்னா கண்ணால பார்த்தது தானே உண்டுங்கிற, பார்க்காதது கிடையாதுன்னு தானே மட்டும், பார்க்காத ஒரு இடத்துல இப்படி இருக்கலாமோன்னா பார்க்காத ஒரு இடத்துல இப்படி இருக்கலாங்கிறது எப்படி தெரிஞ்சுட்ட? அனுமான தானே தெரிஞ்சுட்ட. அப்ப அனுமானம் பிரமாணம் ஒத்துக்கும், நம்ம பார்க்காத இடங்கள் கூட உண்டு அப்படிங்கறத எப்படி முதல்ல தெரிஞ்சுட்டேன்?
அனுமானத்தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சில இடம் தான் பார்த்துக்கோம், சில இடத்தை பார்க்காத இருக்கோம், அதுவும் உண்டு தெரிஞ்சுன்னு வைக்கும். இது தர்க்கம். ஆனால் இந்த சங்கையை எப்படி போக்கடிக்கிறது? ஒருவேளை இங்க புகை மாத்திரம் இருந்து விருப்பு இல்லாத போயிட்டா என்ன? அது ஒருத்தன் கேள்வி கேட்கலாம். இன்னைக்குமே அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கும், இந்த அனுமானத்தை தர்க்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அனுமானம் பண்ணுச்சு நமக்குள்ளேயே சில கேள்விகள்லாம் வரும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அனுமானமே பண்ணுவோம், இல்லாட்டா பண்ண மாட்டோம். நமக்கே சுகாதாரத்திலே அப்படிதான். அது எப்படின்னு இப்ப சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் புகையை பார்த்தான், புகையை பார்த்த உடனே அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். இவன் மனசுக்குள்ளேயே என்ன கேள்வின்னா, புகை இருந்தா ஏன் நெருப்பு இருக்கணும் அப்படின்னு கேள்வி. புகை இருக்கு, நெருப்பு ஏன் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டுப்பான். பதில் என்ன சொல்லுவான்னா, அப்படி இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்த இடத்தெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சமாதானம் சொல்லிப்பான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டுவான், எல்லா இடத்துலையும் பார்த்த இடத்துலலாம் அப்படி இருக்கட்டும், புகை இருக்கு நெருப்பும் இருக்கு, இந்த இடத்துல புகை மட்டும்தான் இருக்கு நெருப்பு இல்லாமதான் இருக்கட்டுமே, என்ன இப்போ இந்த இடத்துல இப்ப பாக்குற இடத்துல புகை மட்டும்தான் இருக்கு நெருப்பு இல்ல, அதனால என்ன தோஷம், நெருப்பு இல்லாத போகட்டுமே, இன்னொரு சங்கம். இந்த சங்கைக்கு சமாதானம் இவன் மனசுல கையில இருக்கணும், இருந்தாதான் அனுமானம், இதாட்டா அனுமானம் வரேன். ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, இந்த இடத்துல புகை மட்டும்தான் இருக்கலாமோ, நெருப்பு இல்லாம இருக்கும்னு ஒரு சங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் அனுமானம் பண்ண முடியாது. அதனால நம்ம எப்போ அனுமானம் பண்ணிச்சு இந்த சங்கிக்கு சமாதானம் கையில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம சமாதானம் ஒரு தர்க்கம், தர்க்கமான ஒரு சமாதானம். தர்க்கமான சமாதானம் என்னன்னு கேட்டா, நெருத்தல் புகை மட்டும்தான் இருக்கு நெருப்பு இல்லாத போட்டமே தான் கேள்வி. அது சமாதானம் கேட்டா, பைத்தியக்கார, நெருப்பு இல்லாட்டா புகை இப்படி வரும், நெருப்புனால்தான் நெருப்புல இருந்தாலும் புகையை உண்டாகிறதே, புகை உண்டாகிறதுக்கு காரணமே நெருப்பு தானே, காரணமான நெருப்பு இல்லாம புகை இப்படி வரும், அதனால இங்க இங்க புகை மட்டும் இருக்கட்டும் நெருப்பு இல்லாத போட்டதான் கேட்டா, இங்க நெருப்பு இல்லாத போனால் புகையும் இருக்காது அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லிக்கணும். இதுதான் தர்க்கம் பெயர். இதுக்கேன் தர்க்கம் பெயர் அப்படின்னா, புகையும் இருக்கு நெருப்பும் இருக்கு அந்த இடத்துல, புகையும் இருக்கு நெருப்பும் இருக்கிற இடத்துல இங்க நெருப்பு இல்லாத போனால் புகை இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்றது தர்க்கம் பெயர். இருக்கிற விஷயத்துல இல்லாதுன்னு சொல்றதுக்கு தர்க்கம்னு பெயர், இல்லாத விஷயத்துல இருக்கிறதுன்னு மேல சொல்றதுக்கு தர்க்கம்னு பெயர். நெருப்பு இல்லாட்டா புகை இப்படி வரும், நெருப்பு இருக்கே தானே வரும், இப்படிதான காரணம் புகைக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லி இவனுக்கு ஒரு திருப்தி வந்தாதான் மேல அனுமானம் வரும். அதனால அனுமானத்துல சந்தேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, கரெக்டாக எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகத்துக்கு சமாதானமும் கையில இருக்கும். அந்த சமாதானம் இருந்தாதான் அந்த சமாதானங்கிறது தர்க்கமா இருக்கும், இல்லாட்டா அப்படிங்கறத வச்சுன்னா சமாதானம் வரும். மேகம் இருக்கிறத வச்சு மழைன்னு அனுமானம் பண்றான், எப்படி அனுமானம் பண்ணா, மேகம் இல்லாட்டா மழை எப்படி வரும், மேகம் இருக்காதான மழை வரும், ஏன் இந்த இடத்துல மழை மட்டும் இருக்கு மேகம் இல்லாத போட்டவேன்னா பேச்சுக்கார, மேகம் இல்லாட்டா மழை வராது, ஏன்னா மழை அப்படிங்கறது மேகத்திலேருந்து வர்றதுதான் மழை, கேட்டா மழையின் பெயர் கிடையாது, அதுக்கு ஆத்துல பைப்புல கொடுறதுக்கு மழையின் பெயர் கிடையாது, இல்ல பூமியிலேருந்து எடுக்கிறதுக்கு மழையின் பெயர் கிடையாது, மேகத்திலேருந்து வர்றதுக்கு தான் மழையின் பெயர். அப்போ இங்க மேகம் மட்டும் இருக்கு மழை இல்லாத போட்டமே கேட்க முடியாது, இல்ல மழையை வச்சு மேகத்தை அனுமானம் பண்ணானா அதுவும் கேட்க முடியாது. அதனால இந்த ஒரு தர்க்கத்தை கையில வச்சுட்டு இவன் அனுமான லோகத்துல எல்லாருமே அப்படிதான் அனுமானம் பண்றோம். நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்துக்கான சமாதானம் வந்தாதான் நம்ம அனுமானம் பண்றோம். சமாதானம் இல்லாட்டா அது என்னமோ தெரியல அப்படின்னு விட்டு போயிடுவோம். நம்ம இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். அதனால இந்த சந்தேகம்ங்கிறது அனுமானத்துக்கு பலம் வரும், சந்தேகத்தை வச்சுட்டு அதை போக்கடிச்சு அப்படிதான் அனுமானம் வரும். அதனால இதை வச்சு சந்தேகம் இருக்கேன்னு வச்சுன்னு அனுமானம் தப்பும் சொல்ல முடியாது, சந்தேகம் இருந்தாதான் அனுமானம் ஸ்திரமாகும், அனுமானம் சரியாகும், தர்க்கத்தை செஞ்சு சந்தேகத்தை போக்குறதுக்குன்னு அனுமானம் பிரவிருத்தமாகும் அப்படின்னு ஸ்தாபிக்கிறேன். அடுத்த திருநாமம் 360, உபாதி லட்சண உபாதி விபூரண விசேஷம். உபாதி லட்சணத்தையும் உபாதியை போக்கடிக்கக்கூடிய பிரகாரத்தையும் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு இருக்கு. இதுல உபாதின்னு ஒரு விஷயத்தை புதுசா சொல்றார். இப்போ அனுமானத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, உபாதி இருந்தால் அனுமானம் தப்பு அப்படிங்கிறா. அது ஒரு உதாரணம் சொன்னா புரியும், நிறைய சாஸ்திரத்துல நிறைய உதாரணம் சொல்லியிருக்கா. இப்ப அப்படியே ஒரு உதாரணம் சொல்றேன், மித்ரான்னு ஒருத்தி இருந்தா, ஒரு பெண் ஒருத்தி,
அவளுக்கு சில குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் கருப்பா இருக்கு, எல்லாமே மித்ராவும் கருப்பு. அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைகளும் கருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் மித்ராவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போடுது. அவ அந்தர்வத்திரியா இருக்கா, பிரசவத்துக்காக இருக்காள். மித்ராவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போடுது. அவ பிறக்க போற அந்த குழந்தை கருப்பா இருக்கும்னு ஒரு சன்மானம் பண்றா. மித்ராவுக்கு பிறக்க போற மித்ராதரயாசா, மித்ராவுக்கு பிறக்க ஒரு கதையா சொல்லியிருக்காவ, அதுக்காக நான் அந்த கதையை சொல்றேன். மித்ராவுக்கு பிறக்க போற இந்த குழந்தையானது கருப்பா இருக்கும். ஏன்னு கேட்டா மித்ரா தனையத்வார், ஏன்னா மித்ராவோட குழந்தையானது அப்படின்னால. இப்ப வியாப்தியம் வச்சிருக்கான், மித்ராவோட குழந்தை நாலஞ்சு இருக்கு முன்னாடி, அதெல்லாம் கருப்பா தான் இருக்கு. இதுவும் மித்ராவோட குழந்தையான அப்படின்னால இதுவும் கருப்பா தான் இருக்கும். இன்னொன்று அனுமானம் பண்ணான்னு வச்சுக்கோம். இந்த அனுமானம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இதுல உபாதி இருக்குங்க. உபாதின்னா அனுமானம் தப்பு. உபாதினா கண்டிஷன் அர்த்தம். இதுல ஒரு மித்ரா குழந்தையானா கருப்பா இருக்கணுங்கிறது கிடையாது, அது ஒரு கண்டிஷன். எல்லா மித்ரா குழந்தையானா கருப்பா இருக்கணுமா, அப்படி கணக்கு கிடையாது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டானா, குழந்தை பிறக்கா இருக்கிற குழந்தை கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவள்கிட்ட வருதுங்கிறது மாத்திரம் இல்லை, இவளுடைய ஆகாரங்கள் எல்லாமே சேர்ந்துதான் காரணம். அதாவது குழந்தை சரீரத்துக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சில தாதுக்கள், சுருக்கமாக சொல்லணும்னா பால், பெற்றகள் பூரம், பால், குங்குமப்பூ இதெல்லாம் சாப்பிட்டான்னா குழந்தை கருப்பாக இருக்கும். நிறைய காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்றேன். அப்போ இதெல்லாமும் சேர்த்துதானே காரணம், வெறும் மித்ரா குழந்தைங்கிறது மாத்திரம் காரணம் இல்லையே. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு, அந்த கண்டிஷன் சேர்த்து வச்சுதான் நீ அனுமானம் பண்ணணும். அது இல்லாமல் சொன்னா தப்பு. இது ஒரு உதாரணம். இன்னொரு நல்ல உதாரணமா சொல்லணும்னா, ஒருத்தன் வந்து தீ இருக்கிறத வச்சு, தீ இருக்கிறத பார்த்தான், அக்னி இருக்கு, அதை பார்த்து புகையா புகை இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோ. அதை முன்ன சொன்னதுக்கு நேர் எதிர்க்கு, புகையை பார்த்துட்டு அங்க நெருப்பு இருக்கும்னு அனுமானம் பண்றான். அந்த அனுமானம் சரி, ஆனா இந்த அனுமானம் தப்பு. இந்த அனுமானம் கேட்டா நெருப்பை பார்க்கறான் ஒருத்தன், பார்த்துட்டு புகை இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோ. அந்த அனுமானம் தப்புங்கிற, ஏன்னா நெருப்பு இருந்தா புகை இருக்குங்கிறது கிடையாது. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா அதுல கண்டிஷன் இருக்குங்க, உபாதி இருக்கு. என்ன கண்டிஷன் கேட்டா, நெருப்போட கூட ஈரம் சேர்ந்தாதான் புகை வரும், இல்லாட்டா புகை வராது. ஆனா வெறும் நெருப்பு வச்சுட்டு புகை இருக்கணும்னு அனுமானம் பண்ண முடியாது. நெருப்போட கூட ஈர விறகோ ஜலத்தினுடைய அம்சம் சேர்ந்தா அதுதான் புகையா வருது இல்லையா. அதனால நெருப்பு இருக்கு வச்சு இருக்கிறத வச்சு புகை இருக்குன்னு அனுமானம் வந்தா அனுமானம் தப்பு. ஏன்னா இந்த அனுமானத்துல உபாதி இருக்கு. என்ன உபாதி அப்படின்னா ஈரம்ங்கிறது தான் உபாதி, ஈரம்ங்கிறது தான் கண்டிஷன். அதோட சேர்ந்து இருந்தாதான் நெருப்பு இல்லை. அப்போ ஈரமா ஈரத்தோட சேர்ந்த ஈர விறகோட சேர்ந்த நெருப்பு இருக்குன்னு அப்ப அதை வச்சு புகை இருக்குன்னு அனுமானம் பண்ணலாம், அப்ப சரியா இல்லாட்டா அது தப்பா. இது மாதிரி அனுமானத்துல என்ன கேட்டானா, அனுமானம் சரியாகணும்னா இந்த உபாதி இருக்கக்கூடாது, இந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது. உபாதியோட சேர்ந்து இருந்தா அந்த அனுமானம் தப்பா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்க தூமம் இருக்கோ எங்க புகை இருக்கோ அங்க கட்டாய நெருப்பு இருக்கும் அப்படின்னு இருக்கப்படினால அது அனுபவம் சரியா போகுது. இந்த சார்வாக்கன் என்ன கேக்குறான்னா, கண்டிஷன்கள் எங்க வேணா சொல்லலாமே, எப்படி வேணா சொல்லலாமே உபாதிங்கிறத. அதனால இந்த இடத்துல உபாதி இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உபாதி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுதான் அனுமானம் வரணும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா கேள்வி கேட்கறான். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்க, நியாய மதத்துல உதயநாச்சாரியன்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப சிரமப்பட்டு இதை சாதிச்சிருக்க, இந்த அனுமானம் பிரமாணம்ங்கிறத அவர் நாஸ்திக மதத்தை கண்டிக்கும் போது அவர் அனுமானத்தினால ஈஸ்வரன் உண்டு சாதிச்சார். அவர் ஈஸ்வரன் உண்டுங்கிறத நான் அனுமானத்தினாலே சாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு அவர். அப்பதான் அனுமானமே கிடையாதுன்னு அவன் கேட்டா. அவளுக்கு நிறைய தர்க்கங்கள் எல்லாம் பண்ணி அனுமானம் உண்டுங்கிறத சாபிச்ச, அவர் சாபிச்சத ஆதாரமா எடுத்துட்டுதான் சுவாமி தேசிங்க எல்லாத்தையும் சாதிச்சிருக்கேன். நான் இப்ப ரிஷிஜிலையும் சாதிச்சிருக்காரு, இங்கேயும் சாதிச்சிருக்கேன். உதயநாச்சாரியர் தான் எல்லாத்துக்கும் மூலம், அவர் தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றார், உபாதிங்கிறது இருக்கு இல்லைங்கிற அவன் நேரம் பார்த்தியா இல்லையாங்கிறார். நேரம் பார்த்த உபாதி இருக்குன்னா உபாதி இருக்குன்னு அர்த்தம், நேரம் பார்த்த உபாதி இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லை உபாதி இருக்குமோ அப்படின்னு கேட்டா, உபாதி இல்லாத இடத்துல உபாதி இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுது?
அனுமானத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அனுமானம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அனுமானத்தை ஒத்துக்கோ. உபாதி இல்லாத நேரத்துல உபாதி இருக்குன்னு தெரியும். உபாதி வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது உபாதி இருக்குமோன்னு ஞானம் வந்து அனுமானத்துலதான் வரணும். அப்ப அனுமானம் இருக்குன்னு ஒத்துக்கோ. இல்லைன்னா தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கோ. ஏதாவது ஒரு வழி வரணும் இல்லையோ. அதாவது என்ன கேட்டா அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றவன் இந்த மாதிரி கேள்வி எல்லாமே கேட்க முடியாது. ஏன்னா அவனுடைய கேள்வியும் அனுமானத்தை அடிப்படையை வச்சுதான் வருது. அதனால உபாதி இருக்கா, உபாதியை எப்படி நிவாரணம் பண்றது அப்படின்லாம் கேள்வி கேட்டா அதுக்கு பதிலாக அவர் விஸ்தாரமா சொல்லியிருக்க. எல்லாருமே தர்க்க சங்கா உதிர்மதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உபாதிங்கிறது இருக்கோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும். கண்ணுக்கு தெரியலன்னா அப்ப உபாதி இல்லைன்னு அர்த்தம். இப்ப அனுமானம் வந்துட்டே இருக்கும் மேல மேல. இன்னொரு உதாரணம், மேகம் இருக்கு, மேகத்தை பார்த்து மழை வரணும் ஒரு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோம். பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், ட்ரே வெறும் மேகம் இருந்தா மழை வந்துடாது, மேகம் கருப்பா இருக்கணும், மேகம் கனமா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும், அப்பதான் மேகம் வரும், அப்பதான் மழை வரும். இந்த மேகங்கள்லாம் பாத்தியா அப்படி அங்கங்க பிரிஞ்சு இருக்கு, அத்தனை கருப்பா இல்ல, இதெல்லாம் காத்துல களைஞ்சு போயிடும். காத்துல களைக்க முடியாத அளவு கருத்த மேகம் கனமா இருந்தா அப்பதான் மழை வரும் அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோ. இப்போ முதல்ல ஒருத்தன் மேகத்தை பார்த்து மழையை அனுமானம் பண்ணாலும் அந்த அனுமானம் தப்புங்கிறாங்க. ஏன்னா உன் அனுமானத்துல உபாதி இருக்கு, கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா கருப்பா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும், காத்து வந்து களைக்க முடியாதபடி அத்தனை அடர்த்தியா இருக்கணும். இத்தனை இருக்கு, இப்படிப்பட்ட மேகம் இருந்தாதான் அனுமானம் வரும், மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் அப்படிப்பட்ட மேகத்தை வச்சிருந்தா மழை அனுமானம் பண்ணும். அது இல்லாம பண்ணா அனுமானம் தப்பு தான். அது இல்லாம வெறும் மேகத்தை வச்சு அனுமான மழை வரும் அப்படின்னு சொன்னா அது அனுமானம் தப்பா இருக்கும். அதை விட்டு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால இப்படி எல்லா அனுமானத்திலுமே இப்படியான ஒரு அனுமானத்துக்கான சரியான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சுட்டுதான் அனுமானம் பண்ண முடியும். சரியான காரணம்னா தப்பாம காரணம் ஒண்ணு சொல்லிட்டோம்னா காரணத்தை பூர்த்தியா சொல்லாம விட்டுட்டு வந்தா அப்பதான் அந்த கண்டிஷன் எல்லாம் வந்து சேரும். அப்ப அந்த அனுமானம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால அந்த உபாதி இருக்கா இல்லையாங்கிறத இவனே ஆலோசிச்சு பார்த்து இவனே அனுமானம் பண்ணுவான். உபாதினா கண்ணுக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியலனா உபாதி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அனுமானம் பண்ணுவான். அதனால உபாதி லட்சண உபாதி விதூனன விசேஷத்து உபாதினா என்னங்கிறது சொன்னார். உபாதியை போக்கடிக்கிற வழி என்னங்கிறது சொல்ற. இதெல்லாம் முதலே சொன்ன மாதிரி விஸ்தாரமா இருக்கு. உபாதி லட்சணம் ஒண்ணு சொல்லிருக்காரு, சாத்திய வியாபகத்தை சுத்தி சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள்லாம் அந்தந்த பாரிபாஷிகமான பதங்கள்லாம் சேர்த்து வச்சு அதோடு கூட படிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதாட்டா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற டீட்டெயில் இருக்கு. புரியுங்கிட்ட சொன்னாலும் சொல்ல முடியாது, இப்போ சொல்றதே கஷ்டம். இந்த லட்சணம் இல்லை ஆக உபாதிக்கு ஒரு லட்சணம் சொன்ன மாத்திரம் வச்சுப்போம். நெருப்பு இருக்கிற இடத்துலாம் புகை இருக்கும் அப்படின்னா தப்பு. ஏன்னா உபாதி நெருப்பு இருக்கிற இடத்துலாம் புகை இருக்காது, ஈரம் இருந்தாதான் புகை இருக்கும். நெருப்பும் ஈரமும் சேர்ந்து இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாதா, நல்லா காட்சியில இரும்பு இருக்கும், அந்த நெருப்பு இருக்கு, இரும்பு நல்லா காட்சிக்கணும்னா அது நெருப்பு வந்துடும், ஆனா அந்த புகையே இருக்காது. அதே தோசைக்கல் இருக்குன்னு வச்சுப்போம், இரும்பு தோசைக்கல் இருக்கு, அதை நல்லா காய்ச்சிட்டோம்னா அதுல நெருப்பே வந்துடும், அதுல சிசையில் நெருப்பே தெரியும் அதுல. ஆனா அந்த புகை இல்லை, புகையை போதும் கேட்டா அது மேல லேச ஜலத்துக்கு தெளிச்சா போதும் புகை வந்துடும். அப்ப புகை வரத்துக்கு நெருப்பு மாத்திரம் காரணம் இல்லை, நெருப்பும் ஈரமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும், அதுதான் புகைக்கு காரணம். அதை வச்சுட்டு தான் அனுமானம் பண்ணணும். அப்பாவது ஆதாரம் சொல்றான், உபாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறான். உபாதி கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சா இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லாட்டா இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதானே, வேற என்ன? அதுவும் இல்லாம இல்ல, நித்தியமா ஒரு உபாதி எல்லா இடத்துலயும் இருக்கட்டுமே அப்படின்னா நித்தியமா உபாதி என்னன்னா அப்ப நித்தியமா சாத்தியம் இருக்கும். அதாவது கொஞ்சம்னா ஒரு அனுமானத்துக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கலாமே அப்படின்னா காரணம் இருக்கலாம். அப்ப எல்லா காரணத்துலயும் அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா வரும். இந்த மாதிரி அநேக கேள்விகள் அநேக சமாதானங்கள் எல்லாத்தையும் சொல்லி அனுமானம் பிரமாணம் அப்படிங்கிறதை ஸ்தாபிச்சு உபாதிக்கு லட்சணம் என்ன, உபாதினா என்ன, உபாதியுடைய லட்சணம் எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு அடுத்த திருநாமத்தில் வியாப்தி ஸ்வரூப
வியாப்தி கிராகமான விசாரகா. வியாப்தினா என்ன, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டாராம். வியாப்தி சுரூபம் அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கற நமக்கு. வியாப்தினா என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு தான் வியாப்தின் பெயர். ரெண்டு வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவானது இன்னொரு வஸ்துவோடு கூட எப்பவுமே சேர்ந்து இருக்கு. புகையும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. இதுல புகையானது எப்பவுமே நெருப்போடு சேர்ந்துதான் இருக்கு. நெருப்பை விட்டுட்டு புகை இருக்காது, தனியாக வராது. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நம்ம, அதுதான் இது ரெண்டும் அப்படி சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு தான் வியாப்தின் பெயர். மழைங்கிறது மேகம் இருந்தால் தான் வரும், இல்லாட்டா வர. அப்போ அதுக்கு வியாப்தி, இதுதான் வியாப்தி. சேர்ந்தே இருக்கக்கூடிய நேர சம்பந்தா அப்படிங்கிறார். நேரமாக இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு வியாப்தி அப்படின்னு பெயர். இந்த வியாப்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பல இடத்துல நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ எங்கெந்த புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டான்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்து இவன் வடப்பள்ளியில் போய் பார்த்து பார்த்து பார்த்தா இந்த விஷயத்தை தெரிஞ்சிடலாம். வடப்பள்ளியில் பார்த்தா, அதுக்கப்புறம் வெந்நீர் ரூமில் போய் பார்த்தான், அங்கே அடுப்பு போடனா அங்கேயும் புகை இருக்கு. அவர் பக்கத்து அதில் போய் பார்த்தான், அங்கே பார்த்தா அங்கேயும் அடுப்பு போடனா அங்கேயும் புகை இருக்கு. ஓஹோ, அப்போ இதெல்லாம் பார்த்து புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் பல இடத்துல பார்த்து பார்த்து குயோ தரிசனம் அப்படின்னு பெயர். பல இடத்துல சேர்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான். எத்தனை இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிர்பந்தம் உண்டு, அது விபரீதமாக எங்கேயும் பார்த்துருக்க கூடாது. விபரீதமாக பார்த்தான்னா அப்புறம் வந்து வியாப்தி வராது. எல்லா இடத்துலையும் சேர்த்து பார்த்தா கூட ஒரே இடத்துல தனித்தனியாக இருக்கிறத பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து வியாப்தி வராது. ஒரு உதாரணம் சொன்னோன்னா, பிருத்திவி இருக்கும் இல்லையா, பிருத்திவி சேர்ந்த வஸ்துவெல்லாம் நம்ம வந்து ஆணையினால கோடி விதிக்க முடியும். நம்ம ஆற்று சுகத்தில் ஆணையினால் கோடி விதிக்கிறோம். பிருத்திவி சேர்ந்த வஸ்துவெல்லாம் ஆணையினால கோடி விதிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டான். மரம் இருந்தால் மரத்தில் கோடாத கோடு பிரிக்க முடியும். கரு இருந்தால் கருத்தில் கோடு கோடு பிரிக்க முடியும். பிரிவி சேர்ந்த வஸ்துவெல்லாம் ஆணையினால் கோடு பிரிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் வஜ்ரமணி கொல்லியம், வஜ்ரமணியும் பிருத்திவியை சேர்ந்த வஸ்து தான். ஆனால் அந்த ஆணையினால் கோடி பிரிக்க முடியாது. வைரக்கல், வைரக்கல் ஆணையினால் கோடி பிரிக்க முடியாது அப்படின்னு தானே வருது. அப்போ ஒரு இடத்துல விட்டு போயிருச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல வியாப்தி கிடையாதுன்னா, அதான் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு போச்சா அந்த இடத்துல வியாப்தி இல்லை அப்படின்னு வரும். அது ஒரு இடம் இல்லாமல் மொத்த இடத்துல இவன் பார்த்த இடத்துலலாம் ரொம்ப ஆயிரம் இடத்துல பார்க்கணும் அவசியம் இல்லை. இவன் எத்தனை இடத்துல பார்த்தாலும் அத்த இடத்துல ரெண்டு வருஷம் சேர்ந்தே இருந்தா அது போகிறோம். உடனே அவனுக்கு இந்த வியாப்தியானது வந்துடும். வியாப்தி கிரக பிரகார ஜாதா, எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல போய் பார்த்தாலும் இல்லையோ, அதை வச்சுருந்தே சாமானிய பிரத்யாசக்தின்னு ஒன்று முன்னாடி சொல்லியிருக்கோம். அதை வச்சுருந்து எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. அதாவது நாலு புகை தான் பார்த்தான், எல்லா புகையும் பார்க்கல. இதையும் வச்சுருந்த புகையே பொதுவாக புகைன்னு வச்சுருந்து நெருப்பு பொதுவாக நெருப்புன்னு வச்சுருந்து எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். இது பிரத்யக்ஷத்தில் ஒரு விதமான விஷயம், இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இப்படி வியாப்தியை தெரிஞ்சிருந்தவன் அனுமானம் பண்ணுறான் அப்படின்னு இதில் ஆச்சு. இனிமே அனுமானத்தினுடைய பிரபேதம், அனுமானம் எத்தனை விதம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அடுத்த தன்னமத்துல வரப்போறது. 363வதுலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே 362 வரைக்கும் ஆயிருக்கு. தைத்தாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.